அனைத்து ஆய்வு மாணவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இங்கே நீங்கள் கொடுத்திருக்கின்ற தமிழக அரசியல் தலைவர்களை பற்றிய இந்த ஆய்வறிக்கையை நான் ஒவ்வொன்றாக வாசித்து அனைவருக்கும் காண்பிப்பது என்னுடைய கடமை என்று நான் கருதுகிறேன். முதலாவதாக மருத்துவர் ஐயா அவர்களின் சாதனைகளை பற்றி தொகுத்து வழங்கியிருக்கின்ற நம்முடைய ஆய்வு மாணவரின் இந்த கருத்துக்களை முதலில் வாசிக்க உங்கள் முன்னால் தெரிவிக்க விரும்புகிறேன். அவர் மிகச் சிறப்பாக ஆய்வு செய்திருக்கிறார். பல தரவுகளின் வாயிலாக இந்த ஆய்வறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார். அவருக்கு நன்றி. 40 ஆண்டுகால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். அரசியலிலோ அரசு நிர்வாகத்திலோ எந்த பதவியையும் அனுபவிக்க மாட்டேன், சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ எனது கால்கள் படாது என்று அறிவித்து அதில் உறுதியாக இருப்பவர். 6 மத்திய அமைச்சர்கள், 18 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 50க்கும் அதிகமான சட்டப்பேரவை உறுப்பினர்களை உருவாக்கினாலும் மகாத்மா காந்தி, ஜெயபிரகாஷ் நாராயண் ஆகியோரை போன்று எந்த பதவியும் அனுபவிக்காத அரசியல் துறவி, சமூக நீதி போராளி. தமிழ்நாட்டு அளவில் 3 இடஒதுக்கீடுகள், தேசிய அளவில் 2 இடஒதுக்கீடுகள் என மொத்தம் 5 இடஒதுக்கீடுகளை போராடி பெற்று தந்தவர். மதுவிலக்கு நாயகர். மதுவை ஒழித்து மக்களை காக்க வேண்டும், தமிழ்நாட்டில் சொட்டு மது கூட இருக்கக்கூடாது என்பதற்காக கடந்த 40 ஆண்டுகளாக போராடி வருபவர். அரசியல் அழுத்தம் மூலமாக 1000 மதுக்கடைகள், சட்ட போராட்டம் மூலம் 3321 மதுக்கடைகளை மூட வைத்தவர். புகை என்றால் இவருக்கு பகை. புகையிலைக்கு எதிராக பல்வேறு இயக்கங்களை நடத்தியவர். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக்கி பொது இடங்களில் புகைபிடிக்க தடை, புகையிலை பொருட்களின் உரைகள் மீது எச்சரிக்கை படம், வாசகம். திரைப்படங்களில் மது அருந்தும் புகைக்கும் காட்சிகளின் போது எச்சரிக்கை வாசகம் வெளியிட செய்தது உள்ளிட்ட பல சாதனைகளை படைத்தவர். தமிழ் மொழி வளர்ச்சிக்காகவும் பாதுகாப்புக்காகவும் பல்வேறு இயக்கங்களை நடத்தியவர். தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தை உருவாக்கி நடத்தி வருபவர். தமிழ் வளர்ச்சி, தமிழ் கலாச்சாரம் உள்ளிட்டவற்றை வளர்ப்பதற்காக பொங்கு தமிழ் வளர்ச்சி அறக்கட்டளையை நிறுவி நடத்தி வருபவர். தமிழிசையே ஆதி இசை என்பதால் பொங்கு தமிழ் பன்னிசை மணிமன்றம் என்ற அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் தமிழிசையை வளர்த்தவர். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மட்டுமின்றி டெல்லி, மும்பை உள்ளிட்ட இந்தியாவின் நகரங்களிலும், சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட வெளிநாடுகளிலும் தமிழ் பன்னிசை திருவிழாக்களை நடத்திய பெருமை இவருக்கு உண்டு. சுற்றுச்சூழலை பாதுகாக்க பசுமை தாயகம் என்ற அமைப்பை உருவாக்கியவர். இந்த அமைப்பின் மூலம் 50 லட்சத்துக்கும் கூடுதலான மரங்கள் நடப்பட்டதற்கு காரணமாக இருப்பவர். அனைவருக்கும் ஒரே மாதிரியான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக சமச்சீர் கல்வி முறையை உருவாக்க வேண்டும் என்று குரல் கொடுத்து வெற்றி பெற்றவர். சமச்சீர் கல்வி முறை என்ற தத்துவத்தையே இவர்தான் உருவாக்கினார். நுழைவுத் தேர்வுகள் மாணவர்கள் உயர்கல்வியில் சேருவதை தடுக்கும் நுழையா தேர்வுகளாக இருப்பதை கண்டித்து தொடர் சட்ட போராட்டங்களையும் அரசியல் போராட்டங்களையும் நடத்தியவர். மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்தவர். தமிழ்நாட்டு மாணவர்களை அச்சுறுத்தி வந்த 5 மற்றும் 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை ரத்து செய்ய வைத்தவர். 13,000 குடும்பங்களின் குலதெய்வம், சென்னைக்கு அருகில் 2 துணை நகரங்களை அமைப்பதற்காக 30,000 ஏக்கருக்கும் கூடுதலான நிலங்களை கையகப்படுத்தி 13,000 குடும்பங்களை ஆதரவற்றவர்களாக்கும் முயற்சியை முறியடித்தவர். சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் என்ற பெயரில் பன்னாட்டு நிறுவனங்களுக்காக நிலங்கள் தாரை வார்க்கப்படவிருந்த நிலையில் அதற்கு எதிராக போராடி வேளாண் விளைநிலங்களை பாதுகாத்தவர். காவிரி பாசன மாவட்டங்கள் பாதுகாக்கப்பட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட காரணமாக இருந்தவர். ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள், பெட்ரோலிய முதலீட்டு மண்டல திட்டங்கள் ஆகியவற்றிலிருந்து விவசாயிகளை காத்தவர். தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்களை சூறையாடிய லாட்டரி சீட்டுகள் தடை செய்யப்படுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர். இப்போதும் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வருபவர். தமிழ்நாட்டில் இலங்கை பிரச்சனை குறித்து பேசவே முடியாது, பேசினால் சிறை உறுதி என்ற அச்சுறுத்தல் நிலவிய காலத்தில் 1992ஆம் ஆண்டில் ஈழத்தமிழர்களுக்காக ஆதரவாக சென்னையில் தமிழர் வாழ்வுரிமை மாநாட்டை நடத்தி காட்டியவர். விடுதலை புலிகளை பற்றி பேசினால் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்ற தமிழக அரசு எச்சரித்து வந்த நிலையில் பரமத்தி வேலூரில் நடைபெற்ற பாமக பொதுக்கூட்டத்தில் விடுதலை புலிகளை ஆதரித்து 7 ஆண்டு சிறை அல்ல 70 ஆண்டு சிறை என்றாலும் விடுதலை புலிகளை ஆதரித்து நான் சிறை செல்வேன், எனக்கு பின்னர் என் மகன் சிறை செல்வார் என்று முழக்கமிட்டவர்.
ஈழத்தமிழர் நலனிலும் விடுதலை புலிகளுக்கான கருத்தியல் ஆதரவிலும் உறுதியாக இருப்பவர். தமிழக மீனவர்களை சிங்களப்படைகள் சுட்டுக் கொள்வதற்கு அடிப்படை காரணமான கச்சத்தீவை மீட்கும் நோக்குடன் ராமேஸ்வரத்திலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியினருடன் படகிலேறி படையெடுத்து சென்றவர். காவிரி நடுவர் மன்றத்தின் இடைக்கால தீர்ப்பை தொடர்ந்து 1991 கர்நாடகத்தில் தமிழர்கள் தாக்கப்பட்ட போது அவர்களை காப்பதற்காக கர்நாடகத்திற்கு 1000 மேற்பட்ட வாகனங்களில் 1000 தொண்டர்களுடன் தமிழர் மானம் காப்பு பேரணியை நடத்தி கர்நாடக அரசை விரள வைத்தவர். தமிழ்நாட்டில் இவர் பார்க்காத சிறைகளே இல்லை என்றும் கூறும் அளவுக்கு மக்களுக்காக போராட்டம் நடத்தி அதற்காக பாளையங்கோட்டை சிறை தவிர மீதமுள்ள 8 மத்திய சிறைகளிலும் வாசம் அனுபவித்தவர். தமிழ்நாட்டில் இவர் கால் பதிக்காத கிராமங்களே இல்லை என்று கூறும் அளவுக்கு மக்களை சந்தித்து அவர்களின் பிரச்சனைகளுக்காக போராடுவதற்காக 70,000 கூடுதலான கிராமங்களுக்கு சென்று வந்தவர். தமிழ்நாட்டு மக்கள் இனம் மொழி கலாச்சாரம் உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளுக்காகவும் போராடியவர். தமிழ்நாட்டில் இவர் போராடாத பிரச்சனைகளே இல்லை என்பதுதான் உண்மை. தமிழ் உள்ளிட்ட 8வது அட்டவணையில் மொத்தம் 18 மொழிகளையும் இந்தியாவின் ஆட்சி மொழிகளாக்க வேண்டும் என்று வலியுறுத்தி 1998 தில்லியில் மாபெரும் கோரிக்கை மாநாடு நடத்திய இவர் அதற்கான அழைப்புதலை 18 மொழிகளிலும் ஒரே தாளில் அச்சிட்டு வழங்கினார். அந்த அழைப்புதலை பார்த்த அப்போதைய பிரதமர் வாஜ்பாய் வியந்து போனார். தஞ்சாவூர் மாவட்டம் குடிதாங்கி கிராமத்தில் தாழ்த்தப்பட்டவர் ஒருவரின் உடலை தாங்கள் வாழும் பகுதிகளின் வழியாக எடுத்துச் செல்ல மக்கள் மறுத்த போது அது தவறு என்று வலியுறுத்திய அவர் அம்மக்களை பகைத்துக் கொண்டு அவர்களின் கல்வீச்சுகளுக்கு நடுவே அந்த தாழ்த்தப்பட்டவரின் உடலை தமது தோள்களிலே சுமந்து சென்றவர். வான் மழையில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கடலில் கலக்கக்கூடாது என்ற கொள்கையை உடையவர். அதற்காக 1000 மேற்பட்ட ஏரிகள் குளங்களை தூர்வாரும் தடுப்பணைகளை கட்டுதல் உள்ளிட்ட நற்பணிகளை செய்து வருபவர். கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஏரிகளில் ஒன்றான பொன்னேரியை 1995 2000 மேற்பட்ட இளைஞர்களுடன் 2 கடும் வெயிலில் மண் வெட்டியும் மண் சுமந்தும் தூர்வாரியவர். இரவில் ஏரியிலேயே கயிற்றுக்கட்டளை போட்டு தொண்டர்களுடன் தொண்டராக உறங்கியவர். அதேபோல் தமிழகத்தின் மற்றும் ஒரு பெரிய ஏரியான ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம் ஏரியையும் தொண்டர்களுடன் சேர்ந்து தூர்வாரியவர். தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு மது கூட இருக்கக்கூடாது என்பதுதான் இவரது கொள்கை. இதற்காக மக்களை திரட்டி ஏராளமான போராட்டங்களை நடத்தி கொண்டிருப்பவர். தமிழ்நாட்டில் மிக அதிக எண்ணிக்கையில் அம்பேத்கர் சிலைகளை திறந்தவர் இவர்தான். அரியலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஒரே நாளில் 7 அம்பேத்கர் சிலைகளை திறந்த பெருமை இவருக்குண்டு. அரியலூர் மாவட்டத்தின் நடைமுறையில் இருந்த இரட்டை குவளை முறையை அடியோடு ஒழித்தவர் இவர்தான். வாணியம்பாடியில் உள்ள தோல் தொழிற்சாலை கழிவுகள் பாலாற்றில் கலப்பதை தடுக்க வலியுறுத்தி 1996 ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி முதல் வாலாஜா வரை 120 தொலைவுக்கு 3 மிதிவண்டி பயணம் மேற்கொண்டவர். பவானி ஆற்றை சுற்றுச்சூழல் சீர்கேடுகளில் இருந்து பாதுகாப்பதற்காக மேட்டுப்பாளையம் முதல் பவானி நகரம் வரை 120 தூரம் மிதிவண்டி பயணம் மேற்கொண்டவர். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த வலியுறுத்தி தேனி மாவட்டம் கூடலூர் நகரில் 1000 தொண்டர்களுடன் கொட்டும் மழையில் உடைபிடித்துக் கொண்டே போராட்டம் நடத்தியவர். தமிழ்நாட்டில் அருந்ததியருக்கு தனி இடஒதுக்கீடு கோரி 20 மேலாக ஏராளமான மாநாடுகளும் போராட்டங்களையும் நடத்தி வெற்றி பெற்றவர். 1998 கோவை தொடர் குண்டு வெடிப்பை தொடர்ந்து கோவை கோட்டைமேடு பகுதியில் சோதனை சாவடி அமைத்து காவல்துறையினர் இஸ்லாமியர் வீடுகளை விட்டு வெளியில் வரக்கூடாது என்று தடை விதித்தனர். வீடுகளை விட்டு வெளியில் வரும் பெண்களை கூட சோதனை என்ற பெயரில் அவமதிக்கப்பட்டனர். அதை அறிந்து கோட்டைமேடு பகுதிக்கு நேரில் சென்று சோதனை சாவடி முன் தரையில் அமர்ந்து போராடி சோதனை சாவடியை அகற்ற நடவடிக்கை எடுத்த சாதனையாளர். தடா சட்டத்தின் கீழ் கடுமையான அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடப்பட்ட போது அதை எதிர்த்து சென்னையில் தடையை மீறி மாபெரும் போராட்டம் நடத்தியவர். போராட்டத்தின் போது காவல்துறையினரின் தாக்குதலுக்கு ஆளானவர். தாதுமணல் கொள்ளை, கிரானைட் கொள்ளை உள்ளிட்ட இயற்கை வள கொள்ளைகளுக்கு எதிராக குரல் கொடுத்து வெற்றி பெற்றவர். நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் டாடா நிறுவனத்தின் சார்பில் டைட்டானியம் தொழிற்சாலை அமைக்க பொதுமக்களின் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்ட போது அதை கண்டித்து சாத்தான்குளம், ராதாபுரம் ஆகிய இடங்களில் 1000 மக்களை திரட்டி போராட்டம் நடத்தி அந்த நிறுவனத்தை விரட்டி அடித்தவர். நாடார் சமுதாயத்தை இழிவுபடுத்தும் வகையில் CBSE பாடநூலில் பாடம் எழுதப்பட்டிருந்ததை எதிர்த்து முதன் முதலில் குரல் கொடுத்தவர். இதற்காக சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி பெற்றவர். தேம
மதுர தமிழோசை உலகமெல்லாம் பரமவகை செய்தல் வேண்டும் என்ற தேசிய கவி பாரதியின் வார்த்தைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கும் வகையில் தமிழோசை என்ற நாளிதழை தொடங்கி உலகம் முழுவதும் தனித்தமிழை பரப்ப வகை செய்தவர். உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்காக மக்கள் தொலைக்காட்சி தொடங்கி உலக தமிழர்களின் மகத்தான வரவேற்பை பெற்றதுடன் தமிழினம், கலை, கலாச்சாரம், பண்பாடு ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து பாடுபட்டு வருபவர். தமிழ்நாட்டில் தனியார் துறை வேலைவாய்ப்புகள் தமிழர்களுக்கு மட்டும்தான் வழங்கப்பட வேண்டும் என்ற குரலை 22 ஆண்டுகளுக்கு முன்பே ஒழித்தவர். 1998 போர்டு கார் நிறுவனத்தின் முன் 10,000 பேரை திரட்டி இவர் நடத்திய போராட்டத்தை தமிழகமே வியந்து பார்த்தது. சிறு வணிகர்களின் நலன்களை பாதுகாக்க வலியுறுத்தி பன்னாட்டு சூப்பர் மார்க்கெட்டுகள் முன் மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை நடத்தியவர். ஆளுமை திறன், தலைமை பண்பு உள்ளிட்ட நல்ல அரசியலுக்கு தேவையான திறன்களை இளைஞர்கள் வளர்த்துக் கொள்வதற்கான பயிற்சிகளை வழங்க இந்தியாவிலேயே முதன்முறையாக 2002 அரசியல் பயிலரங்கத்தை தொடங்கியவர். அந்த பயிலரங்கம் மூலமாக 14,000 மேற்பட்டோருக்கு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளன. பொது வாழ்க்கையில் வருகின்ற இளைஞர்கள் பன்முகத்தன்மையுடைய ஆளுமைகளாக இருக்க வேண்டும் என்ற ஒரே அக்கறை கொண்ட ஒரு அரசியல் தலைவராக, ஒரு சமூக அக்கறையாளராக, சமூகத்தை மாற்ற வேண்டும் என்று துடிக்கின்ற உணர்வுகள் அவருக்கு எவ்வளவு இருக்கிறது என்பதை இந்த ஒரே ஒரு பயிலரங்கத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். இப்படி தன்னை முழுமையாக இந்த நாட்டிற்காக அர்ப்பணித்து எந்த பதவியும் பெறாமல், பதவி சுகத்தை அனுபவிக்காமல், என்னுடைய கோரிக்கை, என்னுடைய மக்கள் நலன், என்னுடைய மக்களுக்கான மனிதனாக நான் வாழ வேண்டும் என்ற ஒரே ஒரு கருத்தை வலியுறுத்தி இத்தனை பணிகளை செய்து இந்த மண்ணிற்காகவும் மக்களுக்காகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் மகான், அரசியல் ஞானி, அரசியல் துறவி மருத்துவர் ஐயா ராமதாஸ் என்றால் மிகையாக இளைஞர்கள் இவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமூகத்திற்கு, தமிழக மக்களுக்கு அவர் எத்தகைய பணிகளை செய்திருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார், நாளை செய்வார் என்பதை நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆய்வறிக்கை. இந்த ஆய்வறிக்கை என்பது நான் IAS தேர்வு எழுதுவதற்கு முன்பாக இருந்தே நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆகவே நான் IAS தேர்வில் வெற்றி பெற்று அவரிடத்தில் சான்றிதழ் பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே ஆசை என்று நேர்முக தேர்வுக்கு செல்ல இருக்கிற நம்முடைய IAS மாணவர் பன்னீர்செல்வம் இதை என்னிடத்தில் சொன்ன பொழுது எனக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி. எந்த அளவிற்கு அவர் உணர்வு பூர்வமாக, உணர்ச்சியுடன் ஐயாவை நேசிக்கிறார் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். ஆகவே இந்த நான் இங்கே வாசித்த அனைத்து கட்டுரைகளையும் இப்பொழுது மதிப்பெண் போடுகின்ற பணி நடைபெறுகிறது. இந்த மதிப்பெண் போட்டதற்கு பிறகு யாருக்கு பரிசு என்பதை நான் சொல்ல இருக்கிறேன், பரிசு வழங்க இருக்கிறேன். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அரிய சந்தர்ப்பத்தில் இப்படி அரசியல் தலைவர்களை பற்றி ஆய்வு செய்து கட்டுரை எழுதியிருக்கின்ற பன்னீர்செல்வத்தை மீண்டும் ஒருமுறை பாராட்டி வாழ்த்துகிறேன். வணக்கம்.